விருது வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வண்ணம் வருடம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இந்த வருடம் நடைபெற்றிருக்கின்றது. ஏறத்தாழ ஒரு 33 நூலகர்களுக்கு இந்த விருதினை நாம் வழங்கி இன்றைக்கு சிறப்பித்திருக்கின்றோம். இது மட்டுமல்ல, உங்கள் நூலகம் உள்ளங்கையில் என்கின்ற வகையில் இன்றைக்கு தனியாக ஒரு ஆப்பை நம்ம ஒன்று உருவாக்கியிருக்கின்றோம். அதில் வந்து நிறையா நம்முடைய அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம புத்தகங்களை நாம் டவுன்லோட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் ஆப் ஒன்று, அந்த ஆப் மூலமாக நம்முடைய இளைஞர்கள் ஒவ்வொரு பத்திரிகையாகவோ இல்லை தேடி தேடி சென்று எங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்பதை அந்த சிரமத்தை குறைக்கின்ற விதமாக ஒரு ஆப்பை இன்றைக்கி நாங்கள் உருவாக்கின்றிருக்கின்றோம். ஸோ அதன் மூலம் தாங்கள் படித்திருக்கின்ற அந்த படிப்பிற்கு ஏற்ற போல் வேலைகள் எங்கே இருக்கின்றது அங்கே அவர்கள் சுலபமாக தேடிக்கொள்ளலாம் என்கின்ற வகையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்ஹவுஸாகவே நம்மளே ஏசியில் இருக்கின்ற நம்மளுடைய இங்கே பணிபுரிகின்ற நம்முடைய ஊழியர்களை கொண்டு இன்றைக்கி ரொம்ப அழகாக இன்றைக்கி அது இந்த ஆப் நீங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்கு அந்த ஆப்பு. ஆக நம்முடைய பொதுமக்கள் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நூலகத்தை பொறுத்தவரைனா பழமை வாய்ந்த பல நூல்களை ஏறத்தாழ நம்முடைய கணக்குப்படி ஒரு 19,654 நூலகங்களை இன்றைக்கி வந்து நம்ம வந்து பதிவேற்றம் ஸ்கேன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு 27,00,000 பக்கங்களை கொண்டிருக்கின்ற அந்த ஸ்கேனிங் பணிகளை ரொம்ப அழகாக நம்முடைய பொது நூலகம் செஞ்சுருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பல ஓலைச்சுவடிகள் கிட்டத்தட்ட ஒரு 2,65,000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இன்றைக்கி ஸ்கேன் செய்யப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த வெப்சைட் மூலமாக பார்த்து கொள்கின்ற வசதியை ரொம்ப அழகாக இன்றைக்கி செய்திருக்கின்றார்கள். ஆக இந்த பணியில் ஈடுபட்ட அனைத்து நம்முடைய நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம். ஏசியலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆய்வு செஞ்சது இங்கே தான். இது ஏன்னா ஆய்வு அப்படிங்கிற போது வெறும் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ஆய்வு பண்ணல, உள்ளுக்குள்ளே எப்படி சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குதுன்னு முதற்கொண்டு அவங்கள்ட்ட நம்ம கலந்து நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒவ்வொன்றுமே, ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து எங்கேயுமே நம்ம வந்து வெளில எடுத்துகிட்டு போதில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு தான் செய்கிறோம். நம்ம மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1,500 கிட்டக்கு ஒரு மெம்பர்ஷிப்ஸ் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். பொதுவாக இங்கே நிறைய பேர் வந்து இங்கே வந்து படித்து விட்டு ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறதாக இருந்தாங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்கோம். இங்கே படிச்சுட்டு இங்கே பல நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறத வந்து வழக்கமாக வச்சுருக்காங்கன்னா அந்த ஏரியாவை நாங்கள் அசஸ் பண்ணும்போது கூட அங்கே இருக்கின்ற மக்கள்கள் நாங்கள் வரதை பார்த்தோன்னு உடனடியாக வந்து எங்களுக்கு இந்த இடம் பத்தாது, இன்னும் இதை பெருசாக்கிட்டாங்க, இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். படிப்படியாக ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து இப்போ ஏசியலுக்கு வந்து தனியாக இதை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வந்து அதுவும் தனியாக நிதியை இந்த கொடுத்தவர்கள் ஒதுக்கியிருக்கிறாங்க. மிக விரைவில் அதற்கான பணியெல்லாம் தொடங்கும் பொழுது நீங்கள் சொல்கின்ற இந்த கருத்துக்களையும் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற கருத்துக்களையும் மனதில் வைத்து ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான இந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுக்கும். திருச்சி முறையில் இப்போ நிறுத்த முடியாதுன்னா நமக்கு வந்து கிளாஸஸ் கருத்தாங்கன்னா இப்போ எஸ்ஓபியாக நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு 20 பேர் தான் உட்கார வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஸோ அதையும் மீறுவதாகவும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அதுலேயும் நம்ம கண்ணும் கருத்துமாக நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம இட் வில் டேக் சம் டைம் ஃபுல் ரெகுலர் ஆகிறதுக்கு, திங்கட்கிழமை வருகின்ற குழந்தைங்கள் அது சுழற்சியாக புதன்கிழமையோ வியாழக்கிழமை தான் வருகின்ற மாதிரி இருக்கும். பட் அந்த நேரங்களில் இப்போ உதாரணமாக நாங்கள் அதிகம் ஃபோக்கஸ் எதில் பண்ணோம்னா 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் ரொம்ப அதிகம் பண்ணணும். அது போர்டு எக்ஸாம் வருங்கிறதுனால கொஞ்சம் அவர்கள் டெய்லி வருகின்ற அளவுக்கு தான் நம்ம அந்த இன்ஃப்ராவே நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம இனி வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொற்று முழுமையாக குறைகின்ற பட்சத்தில் தான் இந்த சுழற்சி முறை என்பது பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை கம்மி பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட மோர் தென் 66 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க. கடந்த 2021-2022 ஆண்டுக்கான புதுசாக நம்மளுடைய பள்ளியை சேர்ந்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5,85,000 புதுசாக இன்றைக்கி வந்து நம்ம சேர்ந்திருக்கோம். கிட்டத்தட்ட 71,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கையாண்டு கொண்டிருக்கின்றோம். ஸோ இப்பொழுதைக்கு எஸ்ஓபி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளாஸுக்கு 20 பேர் இந்த வகையில் வரும்போது சுழற்சி முறை உடனடியாக நிறுத்த முடியாது. இல்லம் தேடிக்கல ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மோர் தென் 2,80,000 வாலண்டியர்ஸ் வந்து அதில் பதிவு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி காலம்பரை கூட இன்றைக்கி நான் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அண்ணா படித்த அந்த பச்சை ஸ்கூலில் போய் அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே நேரடியாக போனால் அந்த பயிற்சி வகுப்பையும் நம்ம வந்து ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கோம். 2 நாள் வகுப்பாக 1ஆம் வகுப்பு to 5ஆம் வகுப்பு குழந்தைங்களுக்கு எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு இது காலம்பரை 9 மணிலிருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் கணிதம் எப்படி, தமிழ் இங்கிலீஷ் பாடங்கள் இதெல்லாம் எப்படி, சயின்ஸ் இதெல்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அளவில் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் அங்கே இருக்கின்ற தன்னார்வலர்கள் சில பேர் எங்களுக்கு முன்பே வந்து எப்படி செய்யணும்னா கூட அதை செஞ்சு காமிச்சாங்க.
ரொம்ப அழகாக இன்றைக்கி அந்த தன்னார்வர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த பணியில் வந்து நம்மளுக்கு முழுமையாக இருக்குதுன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த மாதிரி திட்டம் வரும்பொழுதே நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தை ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் என்று பல பேர் அறிக்கைகள் விட்டாங்க. அதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கி அந்த தன்னார்வர்களில் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 மாவட்டம் பைலட் ப்ராஜெக்ட்டுக்கான மாவட்டத்துக்கானவர்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வித்தின் அ வீக் டைம் அதை நாங்கள் ஆரம்பிச்சிடும். டிசம்பர் மாதம் ஃபுல் ஃப்ளெஜ் தான் எல்லாத்துக்குமே போகின்ற வண்ணம் ஒரு பொருளாக இருப்பது குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பு. இன்றைக்கி வருகின்ற அந்த செய்திகள் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சொன்னால் 1098 இருந்தாலும் சரி 144 17 இருந்தாலும் இதை வெறும் புகார் நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துட்டு அவ்வளோதான் புகார் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஆக்ஷன் எடுக்கலாங்கிறது மாதிரி இல்லாமல் கவுன்சிலிங் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதிகம் கவனம் செலுத்த வேண்டும்ங்கிற வகையில் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நாங்கள் வந்து அதை ஆலோசிச்சுட்ருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இது மாதிரி கவுன்சிலிங்ஸ் வந்து அங்கங்கே இருந்திருக்குதுன்னு சொன்னால் இப்போது அது அதிகமாக ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றது. புகார் நம்பரோடு சேர்த்து இது மாதிரி கவுன்சிலிங் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் எப்படி பண்ணலாம், அது மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி ஆசிரியர் பெருமக்களுக்காக இருந்தாலும் சரி அது எப்படி கொண்டு செல்லலாம்ங்கிற வகையில் தான் அந்த ரிசோர்ஸிங் இதில் இப்போ நம்ம இருக்கோம் ஈடுபட்டிருக்கோம். மிக விரைவில் அந்த அதுக்கான அந்த கவுன்சிலிங்கும் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும். 144 17 பொறுத்த வரைக்கும் நம்ம டிபிஐயில் அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு 3-4 பேர் ட்ரெயின்டு ஆனவங்க இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு கூட அதை நேரடியாக போய் அதை பார்வையிடலாம் கூட நம்ம சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ இன்னும் எல்லா விதத்திலையும் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக எல்லா விதத்திலும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய முயற்சிகளும் இருக்கு. நமக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நம்ம நவம்பர் 19 கூட ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு அப்யூஸ் டேயில் கூட சொல்லும்போது அதான் சொன்னோம். நீ ஒரு நாள் மட்டும் அது ப்ரிவென்ஷன் ஆஃப் டேவாக இருக்கக்கூடாது, 365 நாளும் அப்படிப்பட்ட நாளாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கணும். நம்ம இந்த போஸ்டர்ஸு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2,87,456 கிளாஸ் ரூம்ஸ் இருக்குங்க நம்மளோட ஸ்டேட்டில். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸுக்குமே இந்த போஸ்டர்ஸ் ஒட்டினா தான் என்ன, இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம பெயர் பலகை இந்த புகார் பலகையில் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லேயுமே அந்த நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கின்றோம். இனி வருங்காலத்து டெக்ஸ்ட் புக்லேயும் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த எண் வந்து இப்போ பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ கூட இந்த சிஓ மீட்டிங்கில் அது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்க போகிறேன். ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மேக்ஸிமம் 50-100 ஆக போகுது. ஒரு ரப்பர் ஸ்டாம்பில் இந்த நம்பர்ஸை வச்சு இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற புத்தகங்கள் நீங்களே பஞ்ச் பண்ணி கொடுங்க. இனி வருங்காலத்தில் பிரிண்ட் பண்ணும்போது அதை சேர்த்து நம்ம பிரிண்ட் வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் மாத்திர மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அது தேவையில்லாமல் திருப்பி குழந்தைங்கள் நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஜனவரி மாதமும் மார்ச் மாதமும் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் நடத்தப்படும். அது பக்கா ஒரு போர்டு எக்ஸாம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரியான தான் நடக்கும். அப்போ தான் போர்டு எக்ஸாம் அவங்க போய் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபியர் இல்லாமல் அவங்க இருக்கணுங்கிறதுக்காக அதை நாங்கள் பண்ணோம். ஜான் அண்ட் மார்ச் எப்போதுமே நடக்கிற மாதிரி தான் நடக்குது, இது வரைக்குமே இருக்குது, அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜான் அண்ட் மார்ச்சில் நாங்கள் ரெண்டு ரிவிஷன் எக்ஸாம் நடத்தலான்னு இருக்கோம், ஒட்டணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் போஸ்டர்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறாங்க. நவம்பர் 19 அன்றைக்கி நம்ம எஸ்சிஆர்டி ரொம்ப டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போதாமல் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, ஒரு குழந்தையை அணைக்கின்றது எப்படி அணைக்கணுங்கிறது முதற்கொண்டு அதில் இருக்கின்றது. ஸோ இந்த போஸ்டர்ஸையும் வந்து நாங்கள் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் நாங்கள் கொடுத்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாங்கள் முயற்சிக்கிறோம். கிராமப்புறத்துலேருந்து ரெண்டு விதமான இருக்குது, ஒன்று எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆல்மோஸ்ட் 4,600 நூலகங்கள் இருக்கின்றது. ஊராட்சி அமைப்பை சார்ந்திருக்கிறது அதுக்கு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் 12,000 நூலகங்கள் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே படிப்படியாக இப்போ நான் சொன்னபோது அதான் பேசிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன், பல ரெக்வஸ்ட் இங்கே இருக்குது, இந்த சங்கங்கள் வச்சுருக்காங்க, இங்கே இருக்கின்ற நூலகர்களே பல ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறார்கள். அந்த ரெக்வஸ்ட்லாம் ஒன்றொன்றாக படிப்படியாக, ஏன்னா சாதாரண விஷயம்ல ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. அந்த விதத்தில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதையெல்லாம் கண்டிப்பாக அது வந்து தரம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் தனியார் பள்ளி சார்ந்திருக்கின்ற அந்த மேனேஜ்மெண்ட் வந்து நான் வந்து வார்னிங்காக கூட சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன், இந்த சமுதாயத்திற்குன்னு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை செலுத்த வேண்டிய காலங்கள் இது போன்ற ஒரு காலங்கள் தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக கோர்ட்டு சொல்லியிருக்க 85% தாண்டி அதிகமாக வசதி தயவு செய்து அதை நிறுத்துங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த துன்புறுத்துக்கின்ற வண்ணம் நீங்கள் இருக்கக்கூடாது. கொரோனா காலத்தில் பொருளாதாரத்தை இழந்திருக்கின்ற ஃபேமிலிகள் அதிகமாக இருக்கின்றார்கள், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். யாராலையும் கட்டவே முடியாத படிச்சு அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு கூட அந்த நிறையா கிளாஸஸ் அந்த இதில் இருக்கின்றது. ஆக அதை இனியும் அதை யாரும் செய்யாமல் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக எங்களுக்கு ஏதாச்சும் தொலைபேசியோ இல்லை நாங்கள் போகின்ற இடத்துல மனுக்கள் வந்தால் அடுத்த நிமிஷம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டு அந்த தனியார் பள்ளி நாங்கள் வந்து வான் பண்ணிகிட்ருக்கோம், அதை அங்கங்கே நாங்கள் சார்ட்அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி அதிகம் வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எஸ்ஓபிஸில் ஜென்ரலாக போட்டிருக்குது எங்கேயுமே வந்து கம்பல் பண்ணக்கூடாது குழந்தைங்க தான் சொல்லியிருக்கிறோம், அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை மீறி யாரும் செஞ்சாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நான் எங்கள் நாலேஜ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் கலக்கணும்.